விட்டு விளக்கிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தெந்த பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலல் பூங்குழல் நப்பெண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மரமாவா வாய்திடவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மனாளமை எத்தனை ஏலும் தெளிவாற்ற இல்லையால் எத்தனை ஏனும் உயிரோட ஒட்டாய்தான் தத்துவம் வந்து தகவலோ என்பாய். கடுமையான பாசுரம். இந்த பாசுரத்திலே நீலா துங்கத்தனகிரி தகி சுப்த முத்போத்ய கிருஷ்ணம் பதாத்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத பிற சித்தம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயம் சதனகலிதம் யா பலாத்திய புங்கே கோதாசி சமயதமிதம் பூஜையே வாத்து பூயா என்ற தனியனுடைய பொருள் அமைந்திருக்கிறது. இந்த பாத்திரத்தில் இரண்டு விசேஷங்கள் நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, எம்பெருமான் அரவணைப்பில் திராட்டி, திராட்டியின் அரவணைப்பில் எம்பெருமான். இந்த இரட்டையின் இணைப்பு நமக்கு வாழ்வில் எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. ஐசிங்கர் 44 பட்டம் எழுதியத்தில் தேவப்பெருமாள் சன்னதியிலே உபன்யாசம் பண்ணும் பொழுது பிராட்டியினுடைய கை வளையல்கள் எம்பெருமானின் கழுத்திலே பதிந்து அழகு கொடுக்கின்றன என்ற ஸ்லோகத்திற்கு பொருந்தும் பொழுது ஒரு நுண்ணிய கருத்தை சொன்னார். அவன் அமைப்பில் அவளார், அவள் அமைப்பின் அவனார். கடைசியை விடை சொல்லும் பொழுது அவள் அமைப்பில் அவன் இருக்கும் வரையில் நமக்கு பயம் இல்லை. எனவே ஏகத்தை மிகுனம் சூக்மதரம். இந்த பாசுரத்திலே குத்து விளக்கு என்று எழுதியவர். விளக்கு பல வகை உண்டு. அகல் விளக்கு என்று ஒரு விளக்கு அண்டை காலத்தில் அதுதான் இருந்தது, முன்னாலானது. அது இருளை நீ அகல் என்று சொல்லுவதோடு தான் இருக்கும் இடத்தை விளக்குகிறது. எனவே அது அகல் விளக்கு. அடுத்த குற்ற விளக்கு என்பது அக்காலத்திலே மண்தரைகள் தான் அதிகம். அதுவும் ஆயர்பாடையிலே மண்தரைகள் தான். மண்தரைகளிலே எம்பெருமான் கண்ணன் எங்கெல்லாம் எழுந்து கொள்கின்றானோ அங்கெல்லாம் எடுத்துச் சென்று அமைப்பதற்கு ஏற்றவாறு முனியிலே கூர்மையாக உடையதான விளக்கு அது குற்ற விளக்கு. உலோகங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் இரும்பினுடைய உபயோகம் மாத்திரம் தெரிந்த காலத்தில் இரும்பினாலே செய்யப்பட்ட அந்த விளக்கினுடைய அடிபாகத்தை கூர்மையாக்கி குற்ற விளக்கு. மற்றொன்று, பஜனை கோவில்களில் பஜனை பண்ணும் பொழுது கையிலே ஒரு விளக்கை எடுத்துச் செல்வார்கள். அவர்கள் எங்கே பஜனையை நிறுத்தி பாடுகிறார்களோ அங்கே அந்த விளக்கை வைப்பது வழக்கம் உண்டு. குற்ற விளக்கு குற்ற விளக்கு எரிகிறது. அதாவது கொழுந்துவிட்டு எரிகிறது. கொழுந்துவிட்டு எரிகிறதுக்கு காரணம் அதிலே கசடு இல்லை. விளக்கு எரிய வேண்டுமே ஆனால் நல்ல எண்ணெய் வேண்டும். ஆகவே கசடு இருக்கக்கூடாது. கசடு இல்லாமல் இருப்பதனாலே கொழுந்துவிட்டு எரிகிறது. இந்த குற்ற விளக்கு தான் பின்னால் மணிவிளக்கு ஆகியது. மணிக்கூண்டு போன்ற அமைப்ப கொண்ட ஒன்றில் விளக்கைகளை வைத்து ஏற்று வந்தார்கள் அரசர்கள். மணிக்கூண்டிலே விளக்கை ஏற்றுவதை நாம் திரை அரங்குகளில் பார்த்து வைக்கலாம். அதற்கு அடுத்து வந்ததுதான் இன்று எம்பெருமான் சன்னதியிலே இருக்கின்ற தூங்கா விளக்கு. எப்பொழுதும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு. ஆக விளக்கே பல விளக்கங்களை நமக்கு கொடுக்கிறது. ஒன்று விளக்கு, அகல் விளக்கு, இப்படி குற்ற விளக்கு, மணி விளக்கு, தூங்கா விளக்கு. எளிய
எந்த விதமான இருப்புமிடத்திலே இருந்து இருக்கக்கூடாது எனவே ஒளியர். இந்த ஒளியை கூட்டுவது இந்த வழக்கு குற்ற வழக்கை எழுதியார். கோட்டுக்கால் கட்டிருந்தேன், இந்த கட்டில் இருக்கிறது அது வளைவான கால்களை உடையது. கோடு என்றால் வளைவு. அப்படியே வேடிக்கையாக கொள்வது உண்டு. ஒரு பரீட்சை தாளில் மாணவனுக்கு 4.5 அங்குலம் உள்ள கோடு வரைய என்று கொடுத்திருந்தார்கள். மாணவன் என்னை போன்று சற்று குறும்பு உள்ளவன் வளைவு வளைவாக கோட்டை போட்டிருந்தான். எனக்கு அது கேட்டார், நீ ஏண்டா வளைவு வளைவாக போட்டிருக்கிறாய் என்று. ஐயா, கோடு என்றால் வளைவு என்ற அர்த்தம். நீங்கள் நேர்கோடு வரை என்று சொல்லியிருந்தால் நான் நேர்கோடு வரைந்திருப்பேன், நீங்கள் கோடு வரை என்று சொன்னீர்கள், எனவே கோடு போட்டிருக்கிறேன் என்றான். எனவே கோடு என்றால் வளைவு. வளைந்திருப்பதனாலே மரத்தில் கிடைத்து கோடு என்று பெயர். கட்டினுடைய கால்கள் இருக்கின்றது யானையினுடைய முகம் போல, சிங்க முகம் போல அமைக்கப்படுவதால் கோட்டுக்கால். மற்றொன்று வேடிக்கையாக சொல்லுவதில்லை. இந்த கோட்டுக்கால் என்பது குமலையா பீடம் என்ற யானையை கொன்றவனவன். எனவே அந்த யானையின் தந்தம் இருக்கிறது அல்லவா, அந்த தந்தத்தினாலே அமைக்கப்பட்ட அழகான கால்களை உடைய கட்டில் கோட்டுக்கால். கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தெந்த பஞ்சு சயனம். ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன், சயனம் என்றால் படுப்பது. மெத்தை எப்படி இருக்க வேண்டும், மென்மை இருக்க வேண்டும், அது சுகம் தருவதாக இருக்க வேண்டும், அடுத்த உடனேயே உறக்கம் வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வெண்மை, தூய்மை, கொடுமை, மென்மை, படுத்த உடனே உறக்கம், இந்த ஐந்தம் இருந்தால்தான் அது பஞ்சனை. மெத்தெந்த பஞ்ச பயணம். இங்கே ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பௌதல்ய தேவி வெம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ராமன் பயணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்டில் மீது பஞ்சனையை போட்டு இந்த பஞ்சனையே உழிக்கப் போகிறேன் என்பதற்காக மலர்களை எல்லாம் கொண்டு வந்து பரப்பி இருப்பாளாம். அந்த மலர்களுடைய காம்புகள் உழுத்துமே என்று காம்புகளை நீக்கி வெள்ளை வெளியே என்ற அந்த மலர்களை, மல்லிகை முல்லை போன்ற மலர்களை பரப்பி இருப்பாளாம். வெள்ளை வெளியே என்ற இந்த படுகையிலே சக்கரவர்த்தி திருமகன் நீல மேக்க சியாமன வர்ணநாம எம்பெருமான் தரித்திருக்கும் பொழுது அந்த காட்சியை பார்த்து ரசித்து ரசித்து சௌசர்யா சுப்ரஜா ராமா என்று சுப்ரபாதம் பாடுவதற்கு அறிவெடுத்து கொடுத்தவனே அந்த அனுபவசாலியார். எம்பெருமானை இன்று கூட மிகப்பெரியவர்கள் திருவாராதனம் பண்ணும் பொழுது எடுக்கும் போது பயப்படுவார்கள், திருமஞ்சனம் பண்ணும் போது பயப்படுவார்கள். திருமஞ்சனத்துக்கு பிறகு எம்பெருமானை ஒத்துவார்களை தவிர துணியாலே அழுத்தி தொகுப்பதில்லை. நாம் மென்மையாலே சரீர முடியாமல், மென்மையான சரீர முடியாமனை நாம் அழுத்தி துடைப்பதனாலே அவன் தன்மேலுக்கு ஏதாவது சந்தகம் வந்திருப்பதோ என்று தரப்பனம் சொல்வார். பெருமாளே குழந்தையாக பாவிக்க வேண்டும். குழந்தைக்கு எப்படி நாம் எவ்வளவு உபகாரம் பண்ணுவோமோ அப்படி சொல்ல வேண்டும். தன்மை பயணத்தின் மேலே சொத்து அலர் பூங்குறல். அண்டை காலத்திலே ஒரு வழக்கம் உண்டு, அரும்பு இருக்கிறது அல்லவா, மல்லிகை முல்லை போன்ற அரும்புகள், அந்த அரும்புகளை எல்லாம் பறித்து தொடுத்து கூந்தலின் உள்ளே வைத்து முடிவார்களே தவிர கூந்தலுக்கு வெளியிலே மலர் தெரிவது என்பது வழக்கம் இல்லை. அந்த கொத்து இருக்கிறது அல்லவா, முல்லை மல்லி போன்ற மலர்களின் அரும்புகள் கொத்து, அது அந்த கூந்தலினுடைய வெப்பத்தினாலேயே மலருமாம். கணவனும் மனைவியும் தனியாக இருக்கும் பொழுது கூந்தல் அழுகும் பொழுது இந்த கூந்தலில் இருக்கின்ற மலர்களின் வாசனை வருமாம். கொஞ்சம் அலர் பூங்குதல் நற்பெண்மை. இந்த கற்பனை எங்கள் ஆண்டாளுக்கு தான் உண்டு. இது ஆண்டாளுடைய திருப்பாதையை பார்க்கும் பொழுது இயற்கை ரசனையோடு பார்க்க வேண்டும். கொத்து அலர் பூங்குதல் நற்பெண்மை பொங்கைமையில் வைத்து கிடந்த மலர்மான். பொங்கை முளை என்றெல்லாம் வருகின்ற இடங்களிலே அதை நேரடியாக அவற்றுக்கு பொருள் சொல்லுவது கிடையாது. நான் சிறு அகலம் என்றுதான் சொல்ல வழக்கம்.
பெண்களுக்கு இருப்பது திரு அகலம், ஆண்களுக்கு இருப்பது அகலம். அந்த திரு அகலத்திற்கும் அகலத்திற்கும் வேறுபாடு தெரியாமல் இந்த வார்த்தைகளை நேரடியாக பயன்படுத்துவதால் தான் அதை ஏதோ கொச்சைப்படுத்துவதுமோ வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கிறார்கள். தவறு. தாயாருடைய அந்த திரு அகலம் இருக்கிறது, அது மெத்தெந்த பஞ்சசயனத்தின் மேலே. மெத்தெந்த பஞ்சசயனம் எப்படி இருக்குமோ அப்படி உரையாக உரையிடுவார்கள். ஒரு பூவின் மேல் ஒரு மலையா, அல்லது மலையை பூ தழுவி கொண்டிருக்கிறதா? பூ மலையை தழுவியும் பூவுக்கு பாதகம் இல்லாமல் இருக்கிறது. எத்தனை அழகான வர்ணனை! பொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மாறுபான். அப்பறே நாங்கள் எழுப்பினோம், நீ எழுந்து வரவில்லை. பிராட்டியை எழுப்பினோம், பிராட்டி எழுந்து வந்தால், எழுந்து வந்து பிராட்டி கதவை திறந்து விட்டால் உனக்கு மகிமை குறைந்து விடுமே என்று பயந்து அவளை வரவிடாமல் தடுப்பதற்காக அப்படி ஒரு நிலையை உண்டாக்கினாயா? அல்லது உங்களுக்கு உங்களுடைய நோன்புக்கு பயன் இப்படி திவ்ய தம்பதிகளாக சேவை சாதிப்பதுதான் என்று நினைத்து இப்படி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாயா? ஏமாதா வாய்ப்புகளால் அலர்மேல் மங்கை உரை மாறினும் எனவே மலர்மார்க்கும். அப்படிப்பட்ட வேதமானே மலர்மார்கா நீ வாய்ப்புகளால் ஒரு வார்த்தை சொல். இப்பொழுது எழுந்து வந்து விடுகிறோம், நாங்கள் இருவரும் வந்து விடுகிறோம், அருள் புரிகிறோம் என்று ஒரு வார்த்தை சொல். சேர்த்தி அனுபவம் கொண்டோம், ஒரு வார்த்தை சொல். இந்த சேர்த்தி அனுபவம் என்று சொல்லும் பொழுது எங்கள் தேவ பெருமாளை நினைக்காமல் இருக்க முடியாது. அங்குடி உத்திரம் உத்தவம் எல்லோரும் மலையாள நாட்டு உத்தவம் வந்து இந்த ஊருடன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை நான் கேட்டேன், இது என்ன அவ்வளவு பொருத்தமாக இல்லையே என்று. நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அவன் மலையிலே இருப்பவன், மலையாளன். அவள் மலையாளனுடைய நாச்சியார். பெருந்தேவி தாயார் பங்குனூத்திர உற்சவம் அவர்தான் கண்டுகொள்ள வேண்டும். சன்னதியை விட்டு வெளியிலே வர முடியாத காரணத்தினால் பெருந்தேவி தாயார் தனது உற்சவ மூர்த்தியான அந்த மலையாள நாச்சியாரை 10 நாளும் உற்சவம் கண்டுகொள்ள வேண்டும் என்று வெளியிலேயே அனுப்புகிறார். ஆக சாட்சாத் பெருந்தேவி தாயாருடைய மறு உருவம் அவர்தான் அச்சையில இருக்கின்ற மலையாள நாச்சியார். இதை செய்திப்பவர்களுக்கு ஒரு உண்மை புரிய வேண்டும். நூற்றுக்கால் மண்டபத்திலே சேர்த்தி இலையில் சொல்லும் பொழுது ஒரே ஆசனத்தில் இருவரும் காட்சி அளிப்பது என்பது 2 பேர்தான். ஒன்று பெருந்தேவி தாயாரும் எம்பெருமானும் நவராத்திரி சமயத்திலே காட்சி அளிப்பார்கள். அதே போல இந்த பங்குனூத்திரத்திலே கடைசி நாள் அன்று இருவரும் ஒரே ஆசனத்தில். ஏகாசனம் என்பது தாயாருக்கு மாத்திரம்தான் உண்டு. எனவே மலையாள நாச்சியார் என்பவர் தாயாரின் உற்சவமூர்த்தி என்று அறியன் வியாசம் எழுதினேன் பாராட்டாதவர்கள் இல்லை. காரணம், அந்த சேர்த்தி இருக்கிறது திவ்ய தம்பதிகளின் சேர்த்து, அது நமக்கு நன்மையை கொடுக்கும். எனவே உங்களுக்கு திவ்ய தம்பதிகளின் சேர்த்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி இருக்கிறேன் என்று காட்டுகிறாயா? எப்படி இருந்தாலும் சரி, வாய் திறவாய், நீ வாய் திறந்து பேச வேண்டும். மைத்தடம் கண்ணினாய் மைத்தடவிய கண்களை உடையவளை எம்பெருமானை கண்ணனை கவர வேண்டும் என்பதற்காகவே கண்களிலே மெய்யிட்டுக் கொண்டிருக்கிறாய், கண்களிலே மெய்யிட்டுக் கொண்டிருக்கிறாய். தன்னுடைய பொய்யில்லை என்ற அர்த்தம், மெய்யிட்டுக் கொண்டிருக்கிறாய், மெய்யிட்டுக் கொண்டிருக்கிறாய். அந்த மை அழகினாலே மை வண்ணன் மறங்குகிறான். மைத்தடம் கண்ணினாய் அதிதா பாங்கி என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். சீதையை சொல்லும் பொழுது மை அபிதா பாங்கி என்று வால்மீகி சொல்லுவான். மைத்தடம் கண்ணினாய் நீ உன் ஆளனை சுழல ஒத்தாயான். அம்மா அப்பெண்ணையே, நீ உன் ஆலயனை நீ தூங்கி விடுவதில்லை. அங்கு வைகுண்டத்திலும் சரி, அல்லது திருப்பாக்களிலும் சரி, எம்பெருமானை நீ தூங்கி விடுவதே இல்லை. நீ எம்பெருமான் காலை மறுடி கொண்டே இருக்கிறாயே, காரணம் என்ன தெரியுமா?
காலை வருடாமல் விட்டால் அவன் அயர்ந்து விடுவானாகவே அவன் தூக்கக்கூடாது என்பதற்காகவே தலைவி கொண்டிருக்கிறான். இதை தலைவி கொடுக்கின்ற முகத்திலேயே அவன் அறிவியல் கொண்டிருக்கிறான். ஆக அவன் விழிப்புடன் இருக்க வேண்டும், அப்போதுதான் எல்லோரையும் அவனால் காப்பாற்ற முடியும் என்ற கருணை உள்ளம் கொண்ட நீ உன் மாணவனை திருவிழ ஒத்தாய்கான் அவனை நீ தூங்க விடுவதில்லை. எத்தனையும் பிரிவாற்ற இல்லையா என்பதை பிரிவதை நீ விரும்புவதில்லை. ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு அழகான பத்தி ஆஞ்சநேய சுவாமி விளாட்டு இடம் எம்பெருமானுடைய நினை சொல்லும் பொழுது சதம் அனுக்கிரகா ராமஹா, ராமன் எப்பொழுதும் தூங்காமல் இருக்கிறான், உன் நினைவிலேயே இருக்கிறான். அதுவே தொழில் ஒட்டாய்தான், அவனை தூங்க விடுவதில்லை, உன் நினைவு அவனை தூங்க விடாது. அது இன்பமாயிருந்தாலும் சரி, இன்பமாயிருந்தாலும் சரி, இணைந்திருந்தாலும் சரி, பிரிந்திருந்தாலும் சரி, அவனை நீ தூங்க விடுவதில்லை. ஒருவேளை அவன் அயர்ந்து தூங்குவானே ஆனால் எழுந்திருக்கும் பொழுது சீதா என்றுதான் எழுந்திருப்பானாம். உன் பெயரை சொல்லிக் கொண்டுதான் எழுந்திருக்கிறான். ஏன் என்றால் நீ இல்லை என்று சொன்னால் அவனால் உலகத்தை காப்பாற்ற முடியாது. வேடிக்கையாக சொல்வதென்று அவன் திரு இல்லை என்று சொன்னால் திரு திரு என்று முழிக்கிறான். அவன் திரு திரு என்று முழிக்காமல் இருப்பதற்காகவே இவள் திருவாக இருக்கிறார். எத்தனையும் இல்லையால் அவனை பிரிவது என்பது உனக்கு முடியாத ஒரு காரியம். எத்தனையும் இவாற்ற இல்லையால் தத்துவம் அன்று இந்த சேர்த்து நல்லதுதான் அழகுதான். ஆனால் எங்களுடைய நோன்பு தடை கட்ட வேண்டுமே, எனவே நோன்பிற்கு வர இருக்கின்ற அவனை தடுப்பது உன் கருணைக்கும் அவன் நேர்மைக்கும் பொருத்தம் அல்ல. நீ கருணையின் வடிவமானவர், தயாசதகமே உனக்கு தானே, அவை உன் கருணைக்கும். அவன் சௌசீன் கிருஷ்ணாவதார காலத்திலே அவன் நேர்மைக்கும் இது பொருத்தம் அல்ல. உங்களுடைய கருணை எளிமை இரண்டுக்கும் பொருத்தமாக ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் எழுந்து வந்து கதவை திறக்க வேண்டும். அதுவும் அன்று மற்றொரு விஷயம் நினைவுகூர், உன் கருணையை நோக்கின் எந்த மானே கண்ணா அவளை தடுப்பது உனக்கு தகவல் அல்ல. அம்மா உன்னுடைய கருணையை நினைத்து பார்த்தால் எம்பெருமானை தடுப்பது உனக்கும் தகவல்ல. நீங்கள் இருவரும் தகவில்லாத ஒரு காரியத்தை செய்வது நியாயமா? எனவே தகவென்று நீங்கள் தம்பதி சமேதராய் வந்து கதவை திறந்து எங்களை நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக அமைகிறது இந்த பாசுரம்.